வணக்கம் மக்களே, இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை கறி செய்ய போகிறோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குருமா செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு டிஃபன் ரெண்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை வந்து நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ நாம் வந்து கொஞ்சம் மூலம் கறி மசாலாப்பட்ட சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணியில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். இப்போ நாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2-3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டக்கடலையில் ஏற்கனவே கொஞ்சமாக சேர்த்துருக்கோம், ஸோ தேவையான அளவு சேர்த்துக்கிட்டால் போதுமானது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மல்லித்தூள், கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இது கூட வந்து மசாலா அரைச்சி தண்ணி இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறோம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை அது கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டுலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படி மிதமான தீயில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் இது கூட வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதையும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து கரண்டியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு டைம் வந்து கரண்டியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டலாம். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வச்சுட்டோம், இருந்தாலும் அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் விட்டலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டக்கடலை குருமா வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டைம் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய குருமா கடலை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை குருமா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எந்த டிஃபன் கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தோசை கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. சூடான தோசை அல்லது இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம யூஸ்ஃபுல்லாக செய்கிற குருமா காட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் எளிமையான கிராமத்து சமையல் முறைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஏரியாவில் உள்ள சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.